என்னமோ சொல்கிறது. இல்லை, அது தன்னை போல குளிராதான் அணுகிறது என்று பேகனின் உணர்வு சொல்கிறது. உணர்வு அறிவை வெல்கிறது. இதையே குடமணம் என்று சொல்கிறோம். பாரி பருமமலை பகுதியை ஆண்ட மன்னன் ஒரு நாள் நாகமலை பாதையில் சென்று கொண்டிருந்த பொழுது படுவதற்கு பற்று கோடி இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்த முல்லை கொடி படுவதற்கு தன் தேரையே கொடியாக நிறுத்திவிட்டு சென்றவர். எனவே இவரை முல்லைக்கு தேர்ந்த பாரி என பெயர் பெற்றவர். காரி துன்பத்துடன் வாடி வரும் குழந்தைகளுக்கு வலிமை மிக்க குதிரையும் நல்ல சொற்களும் வழங்கியதால் வல்லன் என பெயர் பெற்றவன். அவ்வகையில் நல்ல சொற்கள் வாயிலாகவே கலைஞர்களை கவர்ந்தவன் காரி. ஆய், இவர் புதிய மலையை ஆண்ட குறுநில மன்னன். எவருக்கும் கிடைத்தற்கரிய நீல நாகத்தினுடைய குற்றாலத்தில் உள்ள தென்முக கடவுள் சிலை ஆடை இல்லாமல் இருப்பதைக் கண்டு அவ்வுடையை அச்சிலைக்கு போர்த்தி மகிழ்ந்தார். மேலும் பொருள்வேணி வருவோருக்கு இல்லை என அது பொருள் வழங்கினார். இவரை தின்தோல் ஆர்வ நன்மொழியா என மக்கள் போற்றினர். அதேமான் தகடு நாட்டை ஆண்ட குறுநில மன்னன் பூஞ்சாரமலை பகுதியில் போல் திருந்த அரிய நெல்லிக்கனி ஒன்று அவருக்கு கிடைத்தது. அது சாவாமையை தரும் அமுதம் போன்றது. அந்த அமுதத்தை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்து நீண்ட நாட்கள் வாழ செய்தார். எனவே இவரை அவ்வைக்கு நெல்லிக்கனி ஈந்ததிமான் என மக்கள் போற்றினர். நல்லி நீலகிரி மலை பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் போர் முனைகளில் எப்படி கைகள் முன்னாடிமோ அது போல் மலைவாழ் மக்களின் வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து புகழ் பெற்றவர். ஓரி மலை நாட்டை சேர்ந்தவர் வில்லோரி காரியுடன் போரில் வென்று முடிவில் காரியின் குலமலை நாட்டை தந்து போ வெற்றியினை புகழ்ந்து பாடினர். யார் மீட்டு பாடல்களுக்கு பரிசாக வழங்கியதால் பெரும்பலன் என போற்றப்பட்டவர். மண்டை எத்தனையோ பேர் வலகளாக வாழ்ந்து மறந்திருந்தாலும் இன்னும் கடையில் வலகளை நாம் இவர்களை மதிக்கின்றோம் என்பதற்கு அவர்களிடம் இருந்த சிறந்த பண்புகளான அக்ரின உயிரிழத்தும் அன்பு கொள்ளுதல், இரவுகளை ஓமுதல், கலைஞர்களை போற்றுதல், ஈன் இன்பம் காணுதல் போன்ற உயரிய பண்புகளாகும். நாமும் அவ்வொழியை நடப்போம் என்று கூறி